பயப்படாத அளமேலு, நான் கூட தானே இருக்கேன். நான் பாத்துக்கிட்டே வா. ஏங்க, உங்க வீட்டுல என்னைய ஒத்துக்கிடுவாங்களா இல்ல துரத்தி விட்டுருவாங்களா? ஏன் அளமேலு இப்படி பயப்படியா? நான் உன் கூட தானே இருக்கேன். உன்னைய துரத்துனா நான் விட்டுற மாட்டேன். வா அளமேலு, எங்க வீட்டுக்கு போவோம். ஏங்க, எங்க அம்மைய ஒரு வாட்டி பாத்துட்டு போவோமா? முதல்ல எங்க வீட்டுக்கு போவோம் அளமேலு. என்னைய காணோன்னு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருப்பாவ. பாண்டி தம்பி அந்த பூக்கரக்க மாவுல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்காமா? ஆமாமா, ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா வாசல்ல வந்து நிக்காங்க. வந்து பாருங்கம்மா. என்ன பொண்ணு தாயி, என்ன சொல்ற பொண்ணு தாயி? என்னமா கேள்வி இது? வேற என்ன கேப்பான்னு நினைச்ச பாண்டி? ஒண்ணே அவளைய ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டி விருந்து வைப்பேன்னு நினைச்சியோ? இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாது நீ. எவ்வளவு தைரியமா இருந்தா இவ்வளவு கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவா? உனக்கு இன்னைக்கு மஞ்சுக்கு கல்யாணம். எங்க எல்லார் முகத்துல கரிய பூசிட்டல பாண்டி. மஞ்சு பிள்ளையோட இவ உனக்கு அப்படி என்ன வசதியா போயிட்டா? அம்மா, நீ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு அம்மா நான் சொல்லணும்னு நினைக்கும் போதுதான் நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கம்மா. நான் அதான் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீயும் அப்பாவும் கேட்கவே இல்லை. அதான் உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இன்னைக்கு கூட இந்த ஊரை விட்டே போயிடணும் தான்மா நினைச்சேன். அக்காக்கும் அக்கா பிள்ளைக்கும் நல்லதுதான்மா பண்ணிருக்கேன். என்னைய கல்யாணம் பண்ணிருந்தா அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்திருக்காதுமா? என் மனசுல அவ இல்லவே இல்லை. எனக்கு அளமேலதாம்மா பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா இவள பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ மனசுல நான் இருக்கேங்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதாம்மா தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு உங்ககிட்ட சொல்லலான்னு பாக்குறதுக்குள்ள நீங்க மஞ்சுவ பேசி முடிச்சிட்டிய. என்னால உங்ககிட்டயும் சொல்ல முடியல, இவளையும் சமாளிக்க முடியல, மஞ்சு பிள்ளையும் ஏமாத்த முடியலம்மா. ஆளுமேலுக்கு வேற அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாவ. எனக்கு இந்த சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலம்மா. அதான் ஆளுமேல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லம்மா, இவளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டேம்மா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா.
எப்பா, நீங்களும் என்னையும் மன்னிச்சிருங்க. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. மனசுல அலமேல வச்சுட்டு எப்படிப்பா மஞ்சு கூட வாழ முடியும்? அதனால தான் எனக்கு பிடிச்ச பிள்ளையே நான் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். பிறவு பெத்தவங்க நாங்க இருந்து என்னத்துக்கு? இன்னைக்கே ஒரே அடியா உன்னைய நாங்க தலைமொழிகிறோம். எப்பா அப்படி சொல்லாதங்கப்பா. பேசாதல, நீ பேசாத. இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு நீ பேச வர செய்றியோ? மரியாதையா எங்க கண்ணுல முழிக்காம போயிரு. அக்கா, யாருக்கும் தெரியாதுக்கா. நீ அம்மையே கோவப்படாது. அக்கா இல்லக்கா, நான் அலமேல முதல்ல இருந்தே காதலிச்சிட்டு இருந்தேன். எனக்கு மஞ்சுவ கட்டிக்கிட்ட இஷ்டம் இல்லக்கா. ஆமாமா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. உன்னையுமே தாம நாங்களும் அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்கோம். அக்கா இனி மன்னிச்சிருக்கா. எனக்கு வேற வழி தெரியல. என் மனசு முழுக்க அலமேல தான் இருக்கா. எனக்கு மஞ்சுவ கட்டிக்கிட்ட இஷ்டம் இல்லக்கா. அக்கா சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலக்கா. அம்மாவும் அப்பாவும் மஞ்சுவதான் கட்டிக்கிடணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாவ. நான் எந்தாலையாவது பேர்லாம் தாக்கா நினைச்சேன். ஆனா அலமேல என்னைய நம்பி வந்துட்டா. நம்பி வந்த பிள்ளைய எப்படிக்கா கைவிட முடியும்? அக்கா அவளை எதுவும் சொல்லாதக்கா. நீ பயப்படாத அலமேலு, நான் இருக்கேன். அம்மா என்னமா பேசுறீங்க? தாலி கட்டி நான் ஒரு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சுவை கட்டிக்கிட சொன்னா என்னமா அர்த்தம்? இந்த மாதிரி எதையாவது சொல்லிய மனசு மாத்துவியங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதனாலதாம்மா இத்தனை நாளா உங்ககிட்டயே சொல்லாம இருந்தேன். சொல்லியிருந்தா என்னையும் அலமேலையும் நீங்க பிரிச்சிருப்பிய. தாலி கட்டின பிறமும் அந்த பிள்ளை வேண்டாம்னு சொன்னா என்னமா அர்த்தம்? நான் வாழ்ந்தா இனி அலமேலு கூட தான் வாழுவேன். இல்லைனா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாமா? நானே மஞ்சுக்கு ஒரு நல்ல பையனா பாக்கேமா. கொஞ்ச நாள் அக்காவை பொறுமையா இருக்க சொல்லு.
அம்மா இனி மன்னிச்சிருங்கம்மா. நீ செஞ்சதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது பாண்டி. இனி இந்த வீட்டு வாசல் பக்கம் வந்துடாதே. நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா, நாங்க எங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லைன்னு நினைச்சுக்கிறியா? வந்தாலும் அவளை கூட்டிட்டு போயிரு.